நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழக அரசுடைய அலுவலக உதவியாளர் பணிக்கு நேரடி நியமனத்துக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஸோ இந்த பணிக்கு என்னென்ன கல்வி தகுதிகள் இருக்கணும், வயது எவ்வளவு இருக்கணும், எப்படி விண்ணப்பம் செய்யறது, இது போன்ற தகவல்கள் அனைத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதவி வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர். இதனுடைய சேலரி 15,700 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்சம் 8th வந்து பாஸ் ஆகிருக்கணும். இது தவிர்த்து நீங்கள் 10th 12th காலேஜ் ITI இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் ஆகிருக்கணும். ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடுது. இப்போ BC கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு 32 வயதுக்குட்பட்டவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. SC கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு 35 வயதுக்குட்பட்டவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே MBC அண்ட் DCக்கு வந்துட்டு 32 வயதுக்குட்பட்டவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற விதவை இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது ஒவ்வொரு பிரிவிலையும் எவ்வளோ ஏஜ் சொன்னமோ அதை விட கூடுதலாக 10 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஜாபுக்கு மொத்தம் 11 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. தேர்வு முறை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்லி டைரக்ட் இன்டர்வியூ தான். எந்த விதமான எக்ஸாம்ஸும் கிடையாது. அண்ட் எக்ஸாம் ஃபீஸும் நம்ம பே பண்ண தேவையில்லை. டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை சென்னை அலுவலகத்திலேருந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ விண்ணப்ப படிவம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். விண்ணப்ப படிவம் அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கான அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் நேரடியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கேட்டுருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டை அந்த அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ் இருந்துச்சுன்னா அது இது எல்லாத்துடைய ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து தேவையான சான்றிதழ் அட்டாச் பண்ணி 30/10/2021 நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆணையர் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை எண் 259 அண்ணா சாலை TMS வளாகம் சென்னை 600006 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து உங்களை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 8th முடித்தவங்களே அப்ளை பண்ணலாம். அண்ட் வந்து மற்றபடி உங்ககிட்ட வந்து ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க, சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து செலக்ட் பண்ணுவோன்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.